بحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك وصلى الله على نبينا محمد وعلى آل نبينا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Anbirkuriya periyor hale sahodar hale sahodari hale. Allah subhanahu wa ta'ala namudaiya paavangalai mannippanaaga. நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்குரியவர்களே, நேற்று நாம் சொர்க்கத்தை பற்றி பேசி வந்தோம். அதிலே கடைசியாக நாம் முடிக்கும்போது நரகத்திலிருந்து இறுதியாக சொர்க்கம் செல்லும் மனிதரை பற்றி உண்டான நிகழ்ச்சியை பார்ப்போம் என்பதாக கூறி முடித்தோம். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அருளாளன், கருணை உள்ளவன். அவனுடைய அருளை, கருணையை, கிருபையை யாரும் கணக்கு போட முடியாது, அளவிட்டு மட்டிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்தில் எப்படி வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கின்றான். நாடியவரை எதுவும் இல்லாமல் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளை கொடுத்து மன்னிப்பான். அல்லாஹுடைய இந்த செயல்பாடுகளிலே யாரும் சம்பந்தப்பட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பிற்கு, அவனுடைய கருணைக்கு ஏற்ப அவன் நடந்து கொள்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, நாளை மறுமையிலே கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர், நரகத்திலே அவர் பட்ட வேதனையின் காரணமாக நடந்து செல்ல முடியாமல் தவழ்ந்து கொண்டு வருவார். அவருடைய உடம்பு நரகத்திலே எரிந்துவிட்ட காரணத்தால் பலவீனப்பட்டு நரகத்திலிருந்து வெளியேறி வருவார். தவழ்ந்தவராக நடப்பதற்கு கூட அவரிடத்திலே சக்தி இருக்காது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கூறுவான், சரி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அங்கே நஹ்ருல் ஹயாத் என்று ஒரு நதி இருக்கும். அந்த நதியிலே அவர் குளிக்க வைக்கப்படுவார். அவர் அந்த நதியிலே குளிக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு புதிய மனிதராக, அவர் எப்படி ஒரு புதிய செடி தரையிலிருந்து மண்ணிலிருந்து உற்பத்தி ஆகுமோ அதுபோன்று அவருடைய உடல் புதிதாக முளைக்கும். அவருடைய எல்லா உறுப்புகளும் புதிதாக அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், இஸ்ஹப், இப்போ நீங்கள் போங்க சொர்க்கத்திற்கு. ஃபத்ஹுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்துகொள். இந்த மனிதன் ஆசியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக வேண்டி இவன் உள்ளே செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானிடம் சற்று தனது அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்வான், ஃபயுஹையலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அந்த சொர்க்கம் முற்றிலும் நிரம்பி இருப்பதை போன்று அவருக்கு காட்சியளிக்கப்படும். அங்கே உள்ளார சென்று பார்த்தால் எல்லாரும் அவங்க அவரவர்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள், அவரவர்களுக்கு என்ற இடம் முடிவாகிவிட்டது, இவருக்கென்று அங்கு இடம் காலியாக இருக்காது. இந்த மனிதன் திரும்ப வருவான், வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வான், யா அல்லாஹ், அங்கே எனக்காக வேண்டி எந்த இடமும் இல்லை, நீ எப்படி என்னை உள்ளே போகச் சொன்னாய், எனக்கு அங்கே என்ன இடம் இருக்கிறது. ஃபயர்ஜா ஃபயகுல் வஜத்துஹா ரப்பி மல்ஆ, யா அல்லாஹ், எல்லா இடமும் அங்கு நிரப்பமாக இருக்கிறது, நான் எந்த இடத்துல போய் தங்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், சரி பரவாயில்ல, இது ஃபத்ஹுலில் ஜன்னா, திரும்ப போ சொர்க்கத்திற்குள், உனக்கு ஃபஇன்ன லக மிஸ்ர துன்யா வ அஷ்ரத அம்ஸாலிஹா, நீ சொர்க்கத்திற்குள் செல், உனக்கு இந்த உலகத்தை போன்று, நீ வாழ்ந்து வந்த உலகத்தை போன்று 10 மடங்கு நான் உனக்கு அங்கே தரப்போகிறேன். இந்த மனிதன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தான், அங்கே இடமே இல்லை, முற்றிலுமாக நிரப்பமாக இருக்குது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், திரும்பப்போ உனக்கு துன்யாவை விட 10 மடங்கு சொர்க்கம் அங்கே காத்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் கோபமாயிடுவான், டென்ஷன் ஆகிடுவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், அன்டல் மலிக், நீ ஒரு பெரிய அரசன்,
சாதாரண பாவப்பட்ட இந்த மனுஷனை போய் இப்படி அலைய விடுறிய நீனு? எனக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டை கொடுத்தா போதும், அங்கே போய் பார்த்து அங்கே ஒன்றுமே கிடையாது, திரும்ப போக சொல்கிற, திரும்ப போனால் நம்புகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்ல மாட்டேங்கிறார். 10 மடங்கு இந்த துன்யாவை போல 10 மடங்கு தருகிறேன் என்று சொல்கிறாய். வான் தல்மலி கைஃபத்தஸ் ஹருபி, நீ எவ்வளவு பெரிய அரசன், என்னிடத்தில் போய் பரிஹாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், எனது அடியானே, நான் ரப்புல் ஆலமீன், எனக்கு பரிஹாசம் செய்வது தகுதியானதல்ல, நீ உள்ளார போய் பார். 10 மடங்கு இந்த துன்யா வாழ்ந்து வந்த இந்த துன்யாவை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு தருவான். இவர் யார்? இவர் ذلك ادنى اهل الجنه منزله, சொர்க்கவாசிகளிலேயே கடைசி தரஜா, கடைசி தரத்தில் உள்ள மனிதருடைய நிலைமை இப்படி என்று சொன்னால், சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், உயர்ந்தோர் நல்லவர்கள் முதல் தரத்திலே உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் எவ்வளவு விசாலமாக இருக்கும்! இந்த துன்யாவை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை இந்த பூமியில் வாழ்ந்து வந்தார் அல்லவா. இதை விட சில பேருக்கு யோசிக்கலாம், என்னடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்களே, எங்கே இந்த சொர்க்கத்தை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான்? அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட அறிவியலை முன்னேற்றி கொடுத்திருக்கிறான். பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த பூமி, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்பமான பொருள். நாம் வாழக்கூடிய இந்த பூமியை விட வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் 500,000 மடங்கு இந்த உலகத்தை விட, இந்த பூமியை விட பெரியது. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த 7 பூமிகளையும், வானத்திற்கு கீழ் உள்ள இந்த எல்லா அண்ட சராசரங்களையும், இந்த பிரபஞ்சத்தையும் எடுத்து முதல் வானத்திலே வைக்கப்பட்டான். இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் முதல் வானத்திற்கு முன்பதாக எப்படி காட்சியளிக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு பரந்த பெரிய மைதானத்திலே நடுவிலே ஒரு சிறிய மோதிரம் வைக்கப்பட்டால் எப்படி ஒரு அற்பமாக இருக்குமோ அப்படித்தான் இந்த வானத்திற்கு கீழ் உள்ள எல்லா பிரபஞ்சங்களும் முதல் வானத்தை கவனித்து, அடுத்து இந்த முதல் வானமும் இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் சேர்த்து 2வது வானத்தை கவனித்து பார்த்தால் ஒரு பெரிய மைதானத்தில் வைக்கப்பட்ட ஒரு சிறிய மோதிரத்தை போல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹசானா அவ்வளவு விசாலமானது, யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சொர்க்கத்தை நாம் கற்பனை செய்வதை விட மிகப்பெரிய விசாலமாக படைத்து வைத்திருக்கின்றான். இதே போல இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், إني لا أعرف آخر أهل النار خروجا من النار رجل يخرج منها زحفا. இதே போல சொர்க்க நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு மனிதர் தவழ்ந்தவராக வெளியே வருவார். அவரிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இன்தலிக் ஃபத்குலில் ஜன்னா, நீங்கள் போங்க சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அவர் சொர்க்கத்திற்குள் சென்று பார்த்தால் அங்கே மக்கள் எல்லாம் தங்களுடைய இடங்களை எடுத்துக்கொண்டு அனைத்து இடங்களும் நிரப்பமாக இருக்கும். அப்போது அல்லாஹ் இடத்துல வந்து சொல்வான், யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு இடத்தை கொடு, நான் எங்கே போய் தங்குறது? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரிடத்தில் கேட்பான், அத்தத்குரு ஸமான் அல்லதி குன்த ஃபீஹி, நீ வாழ்ந்து வந்த உலக வாழ்க்கையை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, உன்னால் எவ்வளவு ஆசை வைக்க முடியும், உன்னால் எவ்வளவு ஆசை வைக்க முடியும், தமன்ன, ஆசை வைத்துக்கொள், ஃபைய தமன்னா, அந்த மனிதன் ஆசை வைப்பான். அல்லாஹ் இன்னொரு சில ஹதீசுகள் வருகின்றது, இந்த மாதிரி 5 தடவை அல்லாஹ் சொல்வான் அந்த அடியான் இடத்துல, ஆசை வைத்துக்கொள். அடியான் சொல்வான், யா அல்லாஹ், ஆசை வச்சிட்டேன். அல்லாஹ் திரும்ப சொல்வான், நான் ஆசை வைத்துக்கொள். அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், நான் ஆசை வச்சிட்டேன். திரும்ப சொல்வான், இன்னும் ஆசை வை. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், ஆசை வச்சிட்டேன். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், நீ ஆசை வைத்தாய் அல்லவா, அதுவும் உனக்கு கிடைக்கும், இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அதுடன் சேர்த்து உனக்கு கிடைக்கும். இந்த ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த மனிதனும் அல்லாஹ்விடத்தில் சொல்வான், அத்தஸ்ஹரு பி வ அன்தல் மலிக், அரசனே, மகா அரசனே, நீயா என்னிடத்திலே பரிஹாசம் செய்கிறாய்? இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவு சிரித்தார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், அடியானே, பரிஹாசம் செய்வது எனக்கு தகுதியானதல்ல, நான் எதை கூறுகின்றேனோ அது உனக்கு கிடைக்கும், போய்பார். இன்னொரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்திலிருந்து வெளியே வருவார், நடக்க முடியாமல் கீழே விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இப்படியே நடந்து வருவார். நரக நெருப்புகள் அவரை கரித்திருந்த காரணத்தால் அவருடைய உடம்புகள் எல்லாம் ஒரு எரிக்கட்டையை போன்று மாறியிருக்கும். நரகத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னாடி அந்த நரகத்தை திரும்பி பார்த்துட்டு அந்த மனிதன் சொல்வான்,
தபாரக் அல்லதீ நஜ்ஜானி மின் அல்ஹம்துலில்லாஹ், உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே, அவனுக்கு எல்லா புகழும். லகத் அஅதானி ஷைஅன் மா அஅதாஹு அஹதன் மின் அல் அவ்வலீன வல் ஆகிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு எப்படி என்று சொன்னால், சொர்க்கவாசிகளுக்கும் சரி நரகவாசிகளுக்கும் சரி, சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகளிலே அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டை கவனித்து கடைசி தரஜாவில் உள்ளவர், அவருக்கு கீழே ஒரு தரஜாவே இல்லை, ஆனால் அல்லாஹ் அவருக்கு எப்படி மன எண்ணத்தை ஏற்படுத்தியிருப்பான் என்று சொன்னால், தான் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்பதாக. ஏனென்று சொன்னால் சொர்க்கவாசிகளுக்கு கவலை இருக்கக்கூடாது, சொர்க்கவாசிகளுக்கு மனதிலே சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது, நமக்கு மற்றவர்களை விட நமக்கு குறைவாகத்தான் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்தால் அதுவே அவர்களுக்கு ஒரு மனக்கவலையாக சஞ்சலமாக இருக்கும் என்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் அவர் அந்தஸ்தால் எவ்வளவுதான் தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை ஏற்படுத்துவான் என்று சொன்னால், தன்னை அல்லாஹ் மிக உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதை போன்று அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பார்கள். அதே போலதான் நரகவாதிகள், தன்னை விட பெரிய வேதனை உள்ளவர்களும் இந்த நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு மன நிம்மதிக்கு காரணமாக ஆகிவிடும் என்பதால், அந்த அளவு மன நிம்மதி கூட நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக, எவ்வளவுதான் வேதனையில் மிக தாழ்ந்த மிக குறைவான வேதனையாக இருந்தாலும் அவரும் என்ன எண்ணத்தில் இருப்பார் என்று சொன்னால், எனக்குத்தான் மிக அதிகமாக வேதனை செய்யப்படுகிறது என்பதா. சொர்க்கவாசிகளுக்கு இப்படி எனக்குத்தான் அதிகமாக நியமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற எண்ணத்திலே சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். நரகவாதிகளிலே தண்டனையில் மிக குறைவானவர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நரகத்தினுடைய தண்டனையில் மிக குறைவானவர்கள் யார் என்று சொன்னால், அவரை நெருப்பினுடைய நரகம் என்பது கடல் போன்ற நெருப்பு, அதனுடைய ஓரத்திலே கரையிலே அவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார். இன்னொருவர், அவருக்கு செருப்புகள் அணிவிக்கப்படும், நெருப்பாலான இரண்டு செருப்புகள், அந்த ரெண்டு செருப்புகளை கொண்டு அவ்வளவு விகாரமான கோரமான உடலுடைய அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதித்து கொண்டிருக்கும். இவர் தான் நரகவாதி இல்லை, நரகவாசிகளில் ரொம்ப குறைவான தண்டனை உடையவர். அவர் என்ன ஃபீலிங்கில் இருப்பார், என்ன கவலையில் இருப்பார், எனக்குத்தான் மிக அதிகமாக தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த மனிதன் அந்த நரகத்தை விட்டு வந்தோன்னு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிட்டான் என்பதாக அல்லாஹ்வை புகழ்வார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதுர்ஃபு அலஹு ஷஜரா, சொர்க்கத்திலிருந்து ஒரு மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நெருக்கமாக்குவான். அப்போ அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நான் வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு அந்த மரத்தினுடைய நிழலில் நான் தங்கிக் கொள்வதற்கு, அதிலிருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணியிலிருந்து நான் குடித்துக் கொள்வதற்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். இந்த ஹதீஸ் ரொம்ப நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்லும் என்று சொன்னால், நரகத்தில் இவர் இருக்கும் பொழுது இவர் சொல்வார், யா அல்லாஹ், இந்த காஃபிர்களெல்லாம் என்னை பழிக்கிறாங்க, நான் ஒரு மூமின் ஆகிட்டேன் அல்லவா, என்னை ஏன் இந்த காஃபிர்களோட போய் வேதனை போட்டு வேதனை செய்கிற, என்னை இந்த நரகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுற இந்த காஃபிர்கள்ட்டிருந்து. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், சரி இதை நான் கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை நீ ஓரத்தில் கொண்டு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், சரி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓரத்தில் வந்ததுக்கு பின்னாடி அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நரக்கு படுகுடியிலேருந்து ஓரத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டேன், இதிலிருந்து கொஞ்சம் வெளியாக்கி வச்சுட்டா உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே, எனக்கு கொஞ்சம் நன்மையாக போயிடுமே, சத்தியமாக இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமாக ஏற்கனவே ஒரு தடவை வாக்குக்கு மாறு செஞ்சுட்டு இப்போ திரும்ப வாக்குக்கு மாறு செய்ய, எல்லாம் நிச்சயமா நான் இதுக்கு மேல எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு வெளியில கொண்டாந்து வச்சிருப்போது. இப்போ இந்த சொர்க்கத்துரிய மரத்தை பார்த்த உடனே அல்லாஹ் இடத்துல கேட்பான், யா அல்லாஹ், அந்த மரத்தை பார்த்தா எவ்வளவு அழகான மரமாக இருக்குது, கஷ்டப்பட்டு வந்திருக்கிற நரகத்துடைய வேதனையிலிருந்து கொஞ்சம் அந்த மரத்தினுடைய நிழலில் என்னை தங்க வச்சிரு, அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை குடிச்சுப்பேன், நிழலில் தங்கிப்பேன், இதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், சரி பாப்பா, இவனுக்கு பொறுமையே கிடையாது மனுஷனுக்கு, சரி பரவாயில்ல போ, ஆனால் இதுக்கு மேலே எதையுமே கேட்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு அந்த மரத்தில் கொண்டு போய் தங்க வைப்பான். கொஞ்ச நாள் இப்படியே கழியும், அதுக்கப்புறம் அது அதற்கு பிறகு பார்த்தா அதை விட இன்னொரு அழகான மரம், கவர்ச்சியான மரம், அடர்த்தியான மரம், அந்த மரத்தை பார்த்த உடனே இந்த மனுஷன் பார்ப்பான், அங்கேருந்து எட்டி எட்டி அவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டு, யா அல்லாஹ், அது எவ்வளவு அழகான மரமாக இருக்குது, இதுவரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு, யா அல்லாஹ், என்னை கொண்டு போய் அங்கே வச்சிரு இந்த மரத்துக்கு பதிலாக, எல்லா மரமும் ஒரு மரம் தானே உனக்கு, என்னை கொண்டு போய் அங்கே வச்சிரு யா அல்லாஹ். பாடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இப்னு ஆதம் அலம் துஆஹிதுனி அன் லா தஸ்அலனி கைரஹா, இதுக்கு மேலே நான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே இதுவரைக்கும் வந்தேன், இப்போ கேட்குறியே. அடியான் அல்லாஹ் இடத்துல கெஞ்ச ஆரம்பிச்சிடுவான். அன்பிற்குரியவர்களே, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினா எது வேண்டுமானாலும் நம்ம அடைந்து கொள்ளலாம், நமக்கு கெஞ்ச தெரியல அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில்
கேட்க தெரியவில்லை. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடியான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப், யா ரப், யா ரப். அடியான் அல்லாஹ் சொல்லுவான், சரி பரவாயில்ல வந்துருன்னு சொல்லி அங்கே வந்துடும். இந்த மாதிரி மூன்று தடவை மர மாறி 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 கடைசியில் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்துடும். கடைசியில் மூன்று தடவை மாறி மாறி சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே அப்போ இங்கே பாப்பேன், சொர்க்கத்தை எட்டிட்டு யாருலாம் எவ்வளவு இன்பத்தோடு இருக்கிறாங்க, வெளியில் ஒரே மரத்தில் என்ன தங்க வச்சிருக்கிறியே, என்னையும் அதுக்குள்ளார ஒரு கேச்சும் ஒரு இடத்துல அனுப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது. அப்போ அடியான் அல்லாஹாலா கேட்பாங்க, சரிப்பா எவ்வளாதம் மா யுசுரீனி மின்க அயுருதீக நுஅதிய துன்யா வ மிஸ்லஹா மஅஹா. அடியானே இப்படி கேட்டு 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 தொந்தரவு பண்ணுறியே, மொத்தமாக ஏதாவது ஒன்றை கேட்டு முடிச்சிரு, அதுக்கு மேலே நீ கேட்காத அளவுக்கு. அல்லாஹ் அக்பர். அயுசுரீனி மின்க, இதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறிய, கடைசியாக ஃபைனலாக உன்னை கேட்டு முடிச்சிரு. அயுருதீக்கு அல்லாஹ் கேட்பான், கடைசி அல்லாஹவே எப்படி கேட்க வேண்டும் என்று அவனே சொல்லி கொடுக்குறான். கடைசியில் உனக்கு விருப்பமா, நீ வாழ்ந்து வந்த துன்யாவை விட அதை விட நீ வாழ்ந்து வந்த துன்யா அதோட சேர்த்து அது போல இன்னொரு மடங்கு, இதை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், இனிமே கேட்க மாட்டில. அந்த அடியான் சொல்லுவான், யாரம் அத்தஸ்தஹ்ஸிஉன் நீ வான் தரப்புல ஆலமீன், யா ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனே, என்னை போய் இவ்வளவு பரிகாசம் பண்ணுறீ, நீ நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன நான் எவ்வளவு பலவீனமான அற்பமான அடியான், என்னிடத்தில் இவ்வளவு பரிகாசம் சரியே. அப்போ இப்போ நம்ம சுழுதுறது எல்லாம் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு மாணவர்களிடத்தில் கேட்குறாங்க, ஏன் சிரிச்சேன்னு கேட்க மாட்டிங்களா, கேட்குறாங்க ஏன் சிரிச்சிங்க, நான் ரசூலுல்லாஹ் சிரிக்கிற மாதிரி பார்த்தேன் அதனால நானும் சிரித்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் கேட்டோம், ஏன் ரசூலுல்லாஹ் நீங்கள் ஏன் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்டதை கொண்டு அல்லாஹ் சிரித்தான் அதனால நான் சிரித்தேன் என்பதாக. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், வலாக்கின்னி அலாம அஷாவு கதீர், அடியானே நான் எதை நாடுகின்றேனோ அதை செய்து முடிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், உனக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். அல்லாஹு அக்பர். சரி, இந்த மாதிரி கடைசி தரஜாவில் உள்ளவருக்கே இவ்வளவு பெரிய சொர்க்கம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், யார் முந்தி கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றார்களோ அல்லது உயர்ந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல பதவிகளை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். இப்போ இதனால் யாருக்கு இப்படி என்ன நினைப்பு வச்சிடாதீங்க, எப்படியே இவ்வளோ பெரிய சொர்க்கம் கிடைக்கிதே கடைசி ஆளாக போனால் போய்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னால் அப்புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு பயங்கரமான வேதனை உடையது என்பதை சிந்தித்து பார்க்கணும். கடைசியில் தர சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் அவனுடைய கிருபை கருணை, ஆனால் நரகத்தில் வேகக்கூடிய அந்த வேதனை காலம் எவ்வளவு நீண்ட காலமாக இருக்கும், அந்த வேதனை எப்படி தாங்கிக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரக தண்டனையை தாங்கிக் கொள்வதற்கு உங்களிடத்தில் எந்த அளவு பொறுமை இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமான வேதனை. அதனால் எல்லாருமே என்ன ஆதரவிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ் அலுல் ஃபிர்தௌசல் அலா, உயர்ந்த ஃபிர்தௌசை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி அமல் செய்யணும். அல்லாஹ்விடத்திலே நாம் ஆதரவிக்கும் பொழுது அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை லேசாக்கி கொடுப்பான். ஹேர், இந்த சொர்க்கம் என்பது எல்லாரும் உள்ளார போயிடுறாங்க, எவ்வளவு காலத்துக்கு இந்த சொர்க்கம், சில பேர் என்ன வென்றாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவான், கிடையாது சகோதரர்களே, அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது இஸ்லாத்தில். சொர்க்கமாக இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி நிரந்தரம் முடிவே கிடையாது, கடைசி வரைக்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்று விட்டால் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள், அதுபோன்று பாவிகள் காஃபிர்கள் நரகத்திற்கு சென்று விட்டால் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கமாக இருந்தாலும் நிரந்தரம், நரகமாக இருந்தாலும் நிரந்தரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், لا يذوقون فيها الموت الا الموتة الاولى ووقاهم عذاب الجحيم ان الذين امنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யார் நம்பிக்கை கொண்டார்களோ நல்ல காரியங்களை செய்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸுடைய சொர்க்கங்கள் விருந்தாக அளிக்கப்படும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், ஒரு கன்சுமிட்டும் நேரம் கூட அதிலிருந்து அவர்கள் பிரிய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு என்னன்னு சொன்னால், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பிறகு நரகவாதிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், மொத்தமாக மௌத்தை ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே கொண்டு வரப்படும், கொண்டு வந்து நரகவாதிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்படும், யா அஹ்லன்னார் உன்துரு, யா அஹ்லல் ஜன்னா உன்துரு, சொர்க்கவாசிகளே பார்த்து கொள்ளுங்கள் நரகவாசிகளே பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் மௌத்.
அந்த ஆட்டை மூத்துடைய ஆட்டுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மௌத்திற்கு மௌத்து கொடுக்கப்பட்டு விடும். அவ்வளோதான், முடிஞ்சு. அதற்கு அப்புறமாக சொர்க்கவாசிகளுடைய இன்பம் மேலும் அதிகரித்து விடும். ஏன்? அல்ஹம்துலில்லா, இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இனி அப்புறப்படுத்த மாட்டோம். இனி நமக்கு அழிவு கிடையாது, மரணம் கிடையாது, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் என்பதை அவர்களுக்கு தெரிந்தவுடனே அவர்களுடைய சந்தோஷம் அதிகமாகிவிடும். அதே போல நரகவாதிகள் என்னைக்காவது நம்ம மௌத்தா போய் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அந்த மௌத்துக்கும் அங்கே மௌத்து கொடுக்கப்பட்டதால், அழிவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய வேதனை இரட்டிப்பாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்திற்குள் சொர்க்கவாசிகள் அனுப்பப்படும் பொழுது, சொர்க்கத்தினுடைய அந்த வாசலில் நுழையும் பொழுதே, அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்கள், அங்கு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பெட், இதெல்லாம் பார்க்கும் பொழுதே மிகப்பெரிய இன்பமான காட்சியாக இருக்கும். அந்த சொர்க்கவாசிகள் கொஞ்சம் திகைச்சு போவாங்க. என்னடா இவ்வளோ பெரிய அழகான சொர்க்கமாக இருக்குது, இதுக்குள்ளார நம்ம போகிறோமே, துன்யாலையும் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், வசதியான வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம், ஆனால் அங்கே மௌத்து வந்துருச்சு, அங்கே அழிவு வந்துருச்சு, அங்கே வாழ்க்கை முடிஞ்சு கொண்டே இருந்துச்சு, மாறிக்கொண்டே இருந்துச்சு, இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி? கேள்விப்பட்டிருந்தாங்க சொர்க்க வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை கேள்விப்பட்டிருந்தாலும் அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த வாழ்க்கையை பார்த்தோன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுத்தால திரும்ப இதிலிருந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டா, இந்த மாதிரி கவலைப்படுறதை பார்த்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்லையே நிற்க வைத்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லுவோம். என்ன நற்செய்தி? ஒன்று, இன்னலக்கும் அன் தஸ்ஹு ஃபலா தஸ்கிமு அபதா. இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம். இங்கு உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இங்கே உங்களுக்கு நோய் நொடிகள் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தஹயவு ஃபலா தமூது அபதா. இங்கே உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை மரணம் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. நிரந்தரமாக வாலிபத்திலே இருப்பீர்கள், வயோதிகம் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தனஅமு ஃபலா தபஸு அபதா. நிரந்தரமாக மன மகிழ்ச்சியிலே நீங்கள் இருப்பீர்கள், கவலை என்பதே உங்களுக்கு கிடையாது. எத்தனை விஷயங்கள்? ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது முழுமை நிரந்தரமான வாழ்வு, மூன்றாவது வாலிபம், நான்காவது சந்தோஷம். இந்த நாளையும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் ஆசைப்படுறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காது. நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம், ஆனால் கிடைக்காது. அதே போல் வயோதிகமே இல்லாத வாலிபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க, நிச்சயமாக முடியாது. மரணமே இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதுவும் கிடைக்காது. அதே போல் கவலையே இருக்காது, சந்தோஷமே எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதுவும் கிடைக்காது. இது எல்லாம் எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் கிடைக்கும். யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படாத இந்த நான்கு செல்வங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கொடுத்து சொர்க்கத்தில் கொடுத்து சொல்வான், இந்த நிம்மதியான சொர்க்கத்தில் இப்போ நீங்கள் போங்க. வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் சொல்வான், இதான் இந்த சொர்க்கம், நீங்கள் செய்த அமலுக்கு பகரமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் உள்ளே செல்லலாம். அல்லாஹு அக்பர். அடுத்து சொர்க்கத்துக்குள்ளார போய் பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை முன் உதாரணமின்றி படைத்து வைத்திருக்கின்றான். அதனுடைய மாட மாளிகைகள், அதனுடைய நதிகள், அதனுடைய மண், இன்னும் எத்தனை நேமத்துகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த நேமத்துகளிலிருந்து எதற்கும் நாம் உதாரணத்தை சொல்ல முடியாது. முதலாவதாக சொர்க்கத்தினுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லபினத்தும் மின் தஹபின் வலபினத்தும் மின் ஃபில்லா وَمِلَاطُهَا الْمِسْكُ الْإِذْفَرْ وَحَصْبَاؤُهَا اللُّؤْلُؤُ وَالْيَاقُوتُ وَتُرْبَتُهَا الزَّعْفَرَانُ. சொர்க்கத்தினுடைய கட்டிடங்கள் ஒரு கல் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், மற்றொரு கல் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக மிக உயர்ந்த கஸ்தூரி அங்கே குழைத்து கட்டப்பட்டிருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுகள் மண்ணுகள் இருக்கின்றன அல்லவா, மாணிக்கங்களும் முத்துகளும் மரகதங்களுமாக இருக்கும். அதனுடைய மண் கூட குங்குமமாக இருக்கும். யார் அதிலே நுழைகின்றார்களோ அவர்கள் அதிலே நிரந்தரமாக நியமத்துகளிலே இருப்பார்கள், கவலை என்பதே அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கட்டிடம்! இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் அல்ல, ஒவ்வொரு கல்லும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக வேண்டி கஸ்தூரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். சொர்க்கத்தினுடைய வாசல்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாசலை குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை பிரித்து வைத்திருக்கிறான். தொழுகையாளிகளுக்காக, நோன்பாளிகளுக்காக, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்களுக்காக
இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தவர்களுக்காக, எத்தீம்களை அனாதைகளை ஆதரித்தவர்களுக்காக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய அந்த எட்டு வாசல்களை பிரித்து வைத்திருக்கிறான். அந்த ஒரு வாசல் எவ்வளவு பெருசு இருக்குது தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன மா பைன மிஸ்ரைன் ஃபில் ஜன்னா மஸீரது 40 சனா வல யாத்தியன் அலைஹி யௌமுன் வ இன்னஹு லகதீல். சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்களுக்கும் இடையில உள்ள இடைவெளி இருக்கின்றது. 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்லுவானோ அவ்வளவு பெரியதாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நேரம் வரும், அவ்வளவு பெரிய அந்த வாசலும் மக்கள் அதிகமாக நுழைவதின் காரணமாக நெருக்கடிக்கு ஆளாகிவிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை பாருங்கள். அல்லாஹு தஆலா கடைசியிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு அனுமதி அளித்தவுடனே அவ்வளவு பெரிய அந்த வாசலும் நெருக்கடிக்கு ஆளாகிவிடும். மக்கள் முட்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் உராசி கொண்டு அதற்குள்ளே செல்வார்கள். அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கடைசி தரஜால உள்ள மூமின். இப்போ உயர்ந்த தரஜால உள்ள மூமின், ஈமானுடைய உயர்ந்த தரத்தை உடையவர்கள், அமல்களிலே உயர்ந்த தரத்தை உடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்களை பல இடங்களில் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கின்றான். சூரா தாஹா 75வது வசனத்திலே சொல்கின்றான், வமன் யாதீஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாதி ஃபஉலாஇக லஹுமுத் தரஜாதுல் உலா. யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ, முஃமினன் முழுமையாக இறை நம்பிக்கை உடையவராக, முஃமினன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்கெல்லாம் முஃமின் என்று பயன்படுத்துகின்றானோ, முஸ்லீம் என்று பயன்படுத்துகின்றானோ, ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அங்கே நாடுகின்றான். முஃமினன் யார் என்னை இறை நம்பிக்கை கொண்டவராக சந்திக்கின்றாரோ, கத் அமில ஸாலிஹாத், திட்டவட்டமாக நல்ல அமல்களையும் செய்து வந்திருக்கிறார். அப்போ ஈமான் என்பது நல்ல அமல்கள் இல்லாமல் உயர்ந்த தரத்தை நமக்கு கொடுக்காது. அதுபோன்று உயர்ந்த நல்ல அமல்கள் என்பது இறை முழுமையான தூய்மையான இறை நம்பிக்கை இல்லாமலும் பலனை தராது. இந்த ரெண்டும் சேர்ந்திருக்க வேண்டும். இறை நம்பிக்கையும் முழுமையாக சரியாக இருக்க வேண்டும், அதுபோன்று நல்ல அமல்களும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய முறையில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபவுலாய்க லஹுமுத் தரஜாதுல் உலா, அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படும். அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகள். எப்படி அந்தஸ்துகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன் அஹ்ல தரஜாதில் உலா யராஹும் மன் ஹுவ அஸ்ஃபலு மின்ஹும் கமா தரவுனல் கௌகப தாலி ஃபி உஃபுக் அஸ்ஸமா வ இன் அபா பக்ர வ உமர் மின்ஹும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இன்ன அஹ்லல் ஜன்னா யதரா முதஃபாதிலூன ஃபில் ஜன்னத் பிஹஸ்ப மனாஸிலஹும் ஃபி ஸஹீஹ் அல் புகாரி வ முஸ்லிம் அன் அபி ஸஈத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன அஹ்லல் ஜன்னத் யதராவுன அஹ்லல் குரஃப் மின் ஃபௌகிஹிம் கமா யதராவுன அல் கௌகப அத்துரிய அல் காபிர ஃபில் உஃபுக் மின் அல் மஷ்ரிக் அவ் அல் மக்ரிப் லிதஃபாதுல் மா பைனஹும் قالوا يا رسول الله تلك منازل الانبياء لا يبلغها غيرهم قال بلى والذي نفسي بيده رجال آمنوا بالله وصدقوا المرسلين. الله اكبر. رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க, சொர்க்கத்துக்குள் போனதற்கு பின்னாடி மக்கள் பார்ப்பார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை. எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், இன்று நீங்கள் இந்த பூமிக்கு மேலே இருந்து கொண்டு வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று. அல்லாஹ் அக்பர். வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று சொர்க்கவாசிகளிலே கடைசி தரஜாவிலே உள்ளவர்கள் உயர்ந்த தரஜாவில் உள்ளவர்களை பார்ப்பார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் இடையில் எத்தனை கோடிக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஏற்பாடு. யார் ஈமானை கொண்டு நல்ல அமல்களிலே தங்களது வாழ்க்கைகளை கழித்து அல்லாஹுவையே முன்னோக்கி வாழ்ந்தார்களோ, இஸ்லாமிற்காக தீனுக்காகவே வாழ்ந்தார்களோ, மறுமைக்காகவே வாழ்ந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உயரத்தில் வைத்திருப்பான். எப்படி இன்றைக்கு நீங்கள் பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பீர்களோ அப்படி பார்ப்பீர்கள். இன் அஹ்லல் குரஃப், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு உயர்ந்த வீடுகளை அங்கே கொடுத்திருப்பான்.
ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு இடையில் உள்ள அந்த வித்தியாசங்கள், அமல் குறைந்த அமல் செய்தவர்களுக்கு கீழே இருப்பாங்க, உயர்ந்த அமல் செய்தவங்க அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவங்க யார், அவங்க யார், மனாசிலுல் அம்பியா லா யபுலுஹா கைருஹும், அதெல்லாம் நபிமார்களுடைய வீடுகளா அது, அங்கே அவர்கள் தான் பிரவேசிப்பார்களா, மற்ற மனிதர்களுக்கு அங்கே அனுமதி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இல்லை, நபிமார்களுடைய தரஜா அதை விட அதிகம். அந்த தரஜா யாருக்கு என்று சொன்னால், ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு தூதர்களை உண்மைப்படுத்திய உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா அது. ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், முழுமையான ஈமான், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ரசூல், ஒவ்வொரு தூதரும் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை முழுமையாக ஏற்றவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு ஃபித்னா எப்படி பரவுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸாக இருந்தாலும் கூட அதை நாம் அறிவை கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும், குரானை கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. இதை குறித்துத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். எப்படி? நபிமார்கள் என்ன சொன்னார்களோ அதை முழுமையாக யார் நம்பினார்களோ அவர்களுக்கு தான் இந்த தரஜா. நபிமார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நம்முடைய அறிவை புகுத்தி விளையாடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்லுவதை எப்படி நாம் முழுமையாக நம்ப வேண்டுமோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னதற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கும் இடையிலே பாகுபாடு, வித்தியாசத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடங்கள் அல்ல பல இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், குல் அதியுல்லாஹ் வ அதியுர் ரசூல், அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், தூதருக்கு கீழ்படியுங்கள் என்பதாக. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் எனக்கு கட்டுப்பட்டு தூதர் கூறினால் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்விற்கு கீழ்படிந்து நடப்பது எப்படி ஒரு தனி கட்டளையாக அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அப்படியே தூதருக்கு கீழ்படிந்து நடப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி கட்டளையாக சொல்லுகின்றான். எனவே எந்த ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சரியான உறுதிமிக்க தொடரை கொண்டு நமக்கு கிடைத்து விட்டதோ அதை முழுமையாக நாம் நம்பியாக வேண்டும், அமல் செய்தாக வேண்டும். அதிலே நம்முடைய அறிவை புகுத்தி நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அதிலே கருத்து மாற்றங்கள் செய்வதையோ அல்லது அதை மறுப்பதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது. இதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸில் அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள் அவர்களை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள், வானத்திலே மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூ பக்ரும் உமரும் அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள். அல்லாஹு அக்பர். அபூ பக்ரும் உமரும் அந்த சொர்க்கத்திலே அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள். இன்று பலரை பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய விஷயத்திலே எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள், அவர்கள் மார்க்கத்திலே பிதஅத்துகளை செய்துவிட்டார்கள் என்பதாக. அடுத்து எழுதுகின்றார்கள், பிதஅத்து செய்தவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்பதாக. யா ரப்பல் ஆலமீன், யாரை பற்றி வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொன்னார்களோ அவர்களை அனாச்சாரம் செய்தவர்கள் என்று இன்று நம்முடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம் பழி சுமத்துகிறது என்று சொன்னால் இவர்கள் மார்க்கத்திலே எதை விளங்கினார்கள் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்ததற்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், ஜிப்ரீல் என்னை அழைத்து சென்றார், மிக அழகிய ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்தவுடனே இது என்னுடைய மாளிகையாக இருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீல் மன் லிமன் ஹாதல் கசர், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? ஜிப்ரீல் சொன்னார்கள், லி ஃபதன் மின் குரைஷின், குரைஷி வாலிபருக்கு சேர்ந்தது என்பதாக. அப்போது நான் ஆசைப்பட்டேன், நானும் குரைஷியை சேர்ந்தவர் தானே, எனக்குத்தான் உரியதாக இருக்கும் என்பதாக. மன் தாலிகல் ஃபதா, அந்த வாலிபர் யார் என்பதாக ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப், அவர் யார்? உமர் இப்னுல் கத்தாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபஅரத்து அன் அத்குலஹா, அதிலே நுழைந்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். உலாகின் யா உமர், உமரே
ذكر تغضبك وغيرتك உன்னுடைய கோபம் உன்னுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் நுழையாமல் வந்து விட்டேன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் அலைக யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீதா நான் கோபப்படுவேன் உங்கள் மீதா நான் ரோஷப்படுவேன் என்பதாக அன்பிற்குரியவர்களே இந்த பூமியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்தார்கள் இன்று ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த சஹாபாக்களை எல்லாம் வழிகட்டு விட்டார்கள் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள் என்று சொல்லி புதுமையான கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி தருவானாக நம்முடைய மார்க் விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகின்றான் இந்த உயர்ந்த தரஜாக்கள் கிடைக்குமே சொர்க்கத்திலே மிக உயர்ந்த இந்த தரஜாக்கள் யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் சூரத்துல் ஃபுர்கானுடைய 75வது வசனம் உலாயிக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாக்கள் கிடைக்க வேண்டுமா அதற்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு சபர் பொறுமை இருக்க வேண்டும் பொறுமை என்றால் என்ன இன்றைக்கு நாம் விளங்கி இருக்கக்கூடிய பொறுமை என்ன தெரியுமா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் சரி சகிச்சுப்போம் போயிடுவோம் அன்பிற்குரியவர்களே இது பொறுமையினுடைய வகைகளில் ஒன்றுதானே தவிர இது முழுமையான பொறுமை அல்ல பொறுமை என்பது மிக விசாலமான அர்த்தத்தை உடையது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையை பல வழிகளிலே நமக்கு வைத்திருக்கிறார் பொறுமையினுடைய முதல் வகை என்ன அஸ்ஸப்ரு ஃபில் இபாதா வணக்க வழிபாடுகளை செய்வதிலே பொறுமை இருக்க வேண்டும் நஃப்ஸை அடக்க வேண்டும் சிரமமாக இருக்கின்றது கஷ்டமாக இருக்கிறது இருந்தாலும் நம்மை அடக்கி அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்வது அதுபோன்று பாவம் நம் மனதிற்கு விருப்பமாக இருக்கிறது ஆனால் மனதை தடுத்து பொறுமை காப்பது அதுபோன்று சோதனைகள் நமக்கு மனதிற்கு கஷ்டமாக நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சோதனைகள் அமைந்திருக்கின்றன அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்திருப்பது இப்படி மூன்று வகையிலும் நம்மிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும் ஒன்று வணக்க வழிபாடுகளில் அஸ்ஸபுரு ஃபில் இபாதத் இரண்டாவது அஸ்ஸபுரு அனில் மஆசி பாவங்களை விட்டு பொறுமையாக இருப்பது மூன்றாவது அஸ்ஸபுரு அல் மசாயிப் சோதனைகளில் பொறுமையாக இருப்பது இப்போ இந்த மூன்று வகையான பொறுமைகள் யாரிடத்தில் இருக்குமோ இவர்கள்தான் சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த தரஜாக்களை அடைவார்கள் மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அந்த உயர்ந்த தரஜாக்கள் அடையக்கூடியவர்களிலே மற்றொரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஷஹீதானதற்கு பிறகே அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய உயிரை பச்சை பறவையிலே வைத்து சொர்க்கத்திலே திரிய வைத்து விடுவான் அவர்கள் சொர்க்கத்திலே திரிந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே கேட்பான் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் யா அல்லாஹ் மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டாய் இனி எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் 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 கேட்க கேட்க அவர்கள் கடைசியாக என்ன சொல்வார்கள் தெரியுமா யா அல்லாஹ் மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்பு எங்களுக்கு உயிரை கொடு நாங்கள் உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்று உறுதியானவுடனே அவர்களை சொர்க்கத்திலே திரியும்படி விட்டு விடுவான் ஷஹீதுகள் அடுத்து வசாயி அல் அர்மிலா ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த தர்காவிலே உள்ளவர்கள் யார் தெரியுமா கைம்மெண்கள் திருமணம் முடிப்பதற்கு வசதியற்றவர்கள் அல்லது விதவைகள் இவர்களுடைய திருமணத்திற்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ இவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல தரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக யார் கஷ்டப்பட்டார்களோ அதுபோன்று வல் மிஸ்கீன் ஏழைகளை ஆதரிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று யார் முயற்சி செய்தார்களோ இவர்களும் அந்த உயர்ந்த தரத்திலே இருப்பார்கள் காரணம் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லா அஹ்ஸிபுஹு கால் கல் காயிமி லா யஃப்துர் வ கஸ்ஸாயிமி லா யஃப்துர் யார் ஏழைகளுக்காக வேண்டி அனாதைகளுக்காக வேண்டி கைம்பெண்களுக்காக வேண்டி உதவிகள் செய்கிறாரோ அவருடைய நிலைமை என்ன முஜாஹிதை போன்று மேலும் இடைவிடாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடியவரை போன்று நோன்பை முறிக்காமல் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருப்பவரை போன்று அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த தரஜாக்களை வழங்குகின்றான் ஏழை எளியவர்களுக்கு உதவுபவர்களுக்கு அடுத்த அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே நதிகளை வைத்திருக்கின்றான் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொர்க்கத்திலே நதிகள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான்
وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ وَكَذَلِكَ قَالَ أُولَئِكَ لَهُمْ جَنَّاتُ عَدْنٍ تَجْرِي مِنْ تَحْتِهِمُ الْأَنْهَارُ சொர்க்கத்துடைய நதிகள் இருக்கிறதே, நம்முடைய உலகத்துடைய நதிகளை போன்று கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு வித்தியாசமாக படைத்திருப்பான். எப்படி? நான்கு நதிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சூரா முஹம்மதுனுடைய 15வது வசனத்திலே, மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா, பசுமையான தூய்மையான தண்ணீருடைய நதிகள், கைரு ஆசி, எப்போதுமே கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளவு காலம்தான் பிடித்து நீங்கள் உங்களுடைய டம்ளர்களில் உங்களுடைய கூஜாக்களில் நிரப்பி வச்சுருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் நிறம் மாறாது, அந்த தண்ணீரிலே கலங்கள் ஏற்படாது, அவ்வளவு தூய்மையான தண்ணீர். அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு, ருசி மாறாத பாலுடைய நதிகள். அல்லாஹு அக்பர், யோசிச்சு பாருங்க, ஒரு நதியே பாலாக ஓடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய அருட்கொடை, அல்லாஹுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி. அன்ஹார் மின் ஹம்ரின் லத்தத்தில் ஷாரிபின், குடிப்பவர்களுக்கு மிகவும் சுவை தரக்கூடிய மதுவுடைய ஆறுகள். அன்ஹார் மின் அசலின் முசஃபா, தூய்மையான தேனுடைய ஆறுகள், அசுத்தமற்ற தூய்மையான தேனுடைய ஆறுகள். இப்படி நான்கு விதமான ஆறுகள் சொர்க்கவாசிகளை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய கூடாரங்களை சுற்றி, அவர்களுடைய வீடுகளை சுற்றி, அவர்களுடைய அந்த தோட்டங்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு எப்படி என்று சொன்னால், யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரிலே குறிப்பிடுகின்றான், இந்த நதிகளுடைய அமைப்பு எப்படி ஏற்பட்டிருக்கு, எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த சொர்க்கவாசி எந்த பக்கமாக ஓட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பக்கமாக அது ஓட ஆரம்பித்து விடும். இவருக்கு அருகிலே எந்த பக்கமாக இவர் அந்த எந்த நதியை பார்த்து ஆசைப்படுகிறாரோ அந்த நதி அவருக்கு அருகிலே ஓட ஆரம்பித்து விடும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு ரிமோட் கண்ட்ரோலுடைய உலகத்தை அங்கே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எந்த நதியிலிருந்து குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருப்பாங்க. யார் அவர்கள்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை சொல்கின்றான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன், மிக அழகிய உருவமுடைய சிறுவர்கள். எப்படி? கஅன்னஹும் லுலூ மக்னூன், அவர்கள் எப்படி காட்சியளிப்பார்கள், பாதுகாக்கப்பட்ட ஒற்றை முத்துக்களை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். அவர்களது கைகளிலே கேத்தல்கள் இருக்கும். நீங்கள் எந்த ஆற்றிலிருந்து குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதிலிருந்து அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. நீங்கள் இங்கே நினைக்கிறது உடனடியாக அங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அல்லாஹுக்கு நீங்கள் எவ்வளவு குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எதிலிருந்து குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதிலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூறியதற்கு பிறகு தான் சூரத்து தஹ்ரிலே குறிப்பிடுகின்றான், இதா ரஐத ثم رايت نعيما وملكا كبيرا. நபியே, சொர்க்கத்தினுடைய அந்த ஆட்சியை நீங்கள் பார்த்தால், அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், மிக சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீர்கள், மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். இன்றைக்கி துன்யாவுடைய அரசாங்கத்தை பார்க்குறோம், ஒவ்வொரு நாடும் முன்னேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம், அறிவியலில் டெக்னாலஜியில் இதை பார்த்து இன்று நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய முன்னேற்றமா, இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்டா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே உள்ள டெவலப்மெண்ட்டை பார்த்து நமக்கு சொல்கின்றான், இதா ரஐத ஸம்ம ரஐத நஈம வ முல்கன் கபீரா. நபியே, கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுகபோகங்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். இதற்கு மேலே இந்த நான்கு நதிகள் மட்டுமல்ல, இன்னொரு நதி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக கொடுக்கக்கூடிய அல் கௌசர் என்ற நதி. இந்த நதி சொர்க்கத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக மஹ்ஷரிலிருந்து நல்லோர்கள் செல்லும் பொழுது இந்த நதியிலிருந்து குடித்து விட்டு செல்வார்கள். அல்லாஹ் அக்பர். இதனுடைய தூரம் கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் இதனுடைய தூரம் இருக்கும். இதனுடைய ரெண்டு பக்கத்திலிருந்தும் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட கோலைகள் பாத்திரங்கள் இருக்கும். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒரு முறை இந்த கௌசர் என்ற நதியிலிருந்து தண்ணீர் குடித்து விடுகின்றாரோ அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கப்புறமா இவருக்கு தாகம் என்பதே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக பசியவையும் அல்லாஹ் போக்கிடுவான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அநேகமாக ஞாபகம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யா பெருசுக்கு பெரிய ரொட்டியை செஞ்சு மீனுடைய ஈரலை கொண்டு சொர்க்கவாசிகளுக்கு விருந்து கொடுத்து தான் முதல்ல அனுப்புவான்.
அப்போ அதில் பசியெல்லாம் அவங்களுக்கு போக்கப்பட்டோம். அடுத்து சொர்க்கத்தில் போனதுக்கு பின்னாடி சாப்பிடுவாங்க. வஃபாக்கிஹத்தி மிம்மா யத்கையரூன் வலஹ்மி தயிரி மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பிய பழங்களை சாப்பிடுவார்கள், விரும்பிய பட்சிகளை சாப்பிடுவார்கள், பசியினால் கிடையாது, இன்பத்திற்காக வேண்டி சாப்பிடுவார்கள். ஏன் பசியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்பதாகவே போக்கிவிட்டான். அதே போல தாகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌசருடைய தண்ணீரை கொடுத்து அல்லாஹ் தாகத்தையும் போக்கிவிடுவான். அந்த தண்ணீர் குடிப்பதை கொண்டு தாகமும் போகிவிடும். அதுபோன்று உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்கள், கபடம், இன்னும் என்னென்ன பொறாமை அழுக்குகள் இருக்குமோ அந்த எல்லா அழுக்குகளும் சுத்தமாக்கப்பட்டுவிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கௌசருடைய தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இனி சொர்க்கத்துக்கு பின்னாடி பால், சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி பாலை குடித்தாலும் சரி, அல்லது தண்ணியை குடித்தாலும் சரி, மதுவை குடித்தாலும் சரி, தேனை குடித்தாலும் சரி, ருசிக்காக வேண்டி சொர்க்கவாசிகள் குடிப்பார்களே தவிர தாகத்துக்காக வேண்டி இருக்காது, தேவைக்காக வேண்டி இருக்காது. ஹைர், அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு இன்பத்தை பலவிதமாக பிரித்து வைத்திருக்கிறான். எப்போதுமே பில்டிங்லேயே இருந்தால் எப்படி போர் அடித்து போயிடும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிக்னிக் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு அங்கே செஞ்சு வச்சுருப்பான். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளவு தான் பெரிய பில்டிங்கில் வசித்தாலும் சரி, பெரிய மாட மாளிகைகளில் வசித்தாலும் சரி, பிக்னிக்கு போகிறதுல ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? பிக்னிக் போய் கூடாரத்தை அடித்து அங்கே போய் ஒரு பாலைவனத்துலேயோ அல்லது ஒரு புல்வெளியிலையோ தங்கி உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது, அது ஒரு இன்பமாக இருக்கா இல்லையா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துலேயும் அந்த இன்பத்தை வச்சுருக்கிறான், சொர்க்கத்துலேயும் அந்த பிக்னிக் ஸ்பாட்டுகளை அல்லாஹ் வச்சுருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர், நேற்று கூட அந்த விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கீமது துர்ரத்துன் முஜவ்வஃபா தூலுஹா ஃபிஸ்ஸமாஇ தலாசூன மீலா ஃபி குல்லி ஸாவியத்தின் மின்ஹா லில்முஃமினி அஹ்லுன் லா யராஹுமுல் ஆகரூன் வஃபி ரிவாயத்தின் சித்தூன மீலா. அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல பார்ப்போம், சூரத்து ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், 72வது வசனம், ஹூரும் மக்ஸூராத்துன் ஃபில் கியாம் லம் யத்மிஸுஹுன் இன்ஸுன் கப்லஹும் வலா ஜான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்காக நாம் கூடாரங்களில் ஹூர் பெண்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அவர்களை எந்த ஆண்களும் பார்த்திருக்க மாட்டார்கள், எந்த ஜின்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், பச்சை மாணிக்கத்தை போன்று, சிவப்பு மரகதங்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். இப்போ இந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஏற்பாடை வித்தியாசமாக செஞ்சு வச்சுருப்பான். இவர்கள் பில்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஹூர்கள் தனி, இவர்கள் சொர்க்கத்திலே சுற்றி பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டான ஹூர்கள் தனி, அடுத்து பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது அங்கே உள்ள ஹூர்கள் தனி. எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலக்க மாட்டான், அல்லாஹ் இடத்துல பஞ்சம் கிடையாது. ஹசானா, பெரிய ஹசானா, லில்லதீன அஹ்ஸனல் ஹுஸ்னா வ ஜியாதா. அல்லாஹ் சொல்கின்றான், யார் நன்மைகள் செய்தார்களோ அவர்களுக்கு அதற்குண்டான கூலியும் உண்டு, அதை விட இன்னும் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஹூருடைய பாடம் வரும்போது இன்ஷால்லா பார்ப்போம். ஒரே ஒரு இந்த இடத்து இடையில வந்துட்டதுனால ஒரு செய்தியை சொல்லிட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொன்னார்கள், சொர்க்கவாசி தன்னுடைய ஹூர் மனைவிகளோட சந்தோஷமாக பேசி கொண்டே இருப்பாப்புல, அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு ஒரு தட்டுற அப்படின்னு தட்டுறது ஒன்று தெரியும், பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அவர் எந்த ஊர்களை முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை விட அழகாக அவர் காட்சியளித்து கொண்டே இருப்பாப்புல. இது இப்படி தட்டுறதை பார்த்தோன்னே, யார் ராய் நாக்கு என்னுடைய மனைவி இடத்துல இவ்வளவு இன்பமாக பேசி கொண்டிருக்கும் போது வந்து தட்டுறாங்களேன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்ப்பார்ல, முடிஞ்சிச்சு அவ்வளோதான், முன்னாடி உள்ளவங்கலாம் மறந்துடுவார். இப்படி திரும்பி பார்த்த உடனே முன்னாடி உள்ளவங்களாம் மறந்துடுவார். ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற அல்லாஹ் அடுத்த ஹூர் இருக்கிறாங்களே, முன்னாடி உள்ளவர்களையெல்லாம் மறக்க வைக்கும்படியான அழகுடையவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஹூர் பெண்ணுடைய அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து, அல்லாஹ் அக்பர், அந்த ஒரு முத்துவிற்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள எதுவுமே சமமாகாது. அல்லாஹ் அக்பர். கேட்பாங்க, பார்த்துட்டு அசு பயந்து போய் அசு அசந்து போய் கேட்பார், இவ்வளவு நாளாக எங்கே போயிருந்தீங்க, நீங்கள் காணாமல் உங்களை சொல்லிட்டு. அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லு அந்த ஹூர் சொல்லுவாங்க, அனமின ஜியாதா, அனமின ஜியாதா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வாக்களித்தான் அல்லவா, அந்த அதிகத்தில் ஒன்று நானே, இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. இப்போ இந்த பிக்னிக் போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஏற்பாடு செஞ்சிருப்பான், இந்த மாதிரி பெட்ரோல் போக கக்கக்கூடிய கார்லாம் கிடையாது, நாய்ஸி சவுண்டு இதெல்லாம் அங்கே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் ஒட்டகம் இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்கே முஹாஜிர்களுக்கு அன்சார்களுக்கு இடையில் ஒரு போட்டி வந்துருச்சு கடைசியில். ஒரு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மனிதர்கள் சொர்க்கத்தில் போனதுக்கு பின்னாடி அங்கேயும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் எங்களுக்கு நீ இப்படியே கஷ்டப்படாமல் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே, நினச்சதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஏதாவது உழைச்சி சாப்பிட்ணும் போல இருக்குது, ஏதாச்சும் ஒரு பூமியை காட்டேன் நிலத்தை காட்டேன், நாங்கள் அங்கே போய் விவசாயம் செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் முஹாஜிர்கள் இந்த ஹதீஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, யார் ரசூலுல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம், இந்த அன்சாரிகள் தான் இப்படி கேட்பாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அன்சாரிகள் விவசாயம் செஞ்சு சாப்பிட்றவங்க, முஹாஜிர்கள் வியாபாரம் செஞ்சு சாப்பிட்றவங்க, யாரெல்லாம் அன்சாரிகள் தான் அப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒட்டகம், ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் இன்னி முஹிப்புல் ஜமல், எனக்கு ஒட்டகத்தின் மேலே ரொம்ப பிரியம் ரசூலுல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒட்டகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஉன், நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும், எதெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுவெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன ஒட்டகத்தை எதிர்பார்க்குற, அல்லாஹ் உனக்கு அங்கே ஒரு குதிரையை கொடுப்பான். இந்த மாதிரி இந்த துன்யாவுடைய குதிரை மாதிரி கிடையாது, முழுக்க முழுக்க தங்கத்தாலான குதிரை, அதனுடைய இரண்டு, அதற்கு இரண்டு ரெக்கைகள் இருக்கும். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு எங்கே போகணும்னு விரும்புகிறீங்களோ நினைச்ச மாத்திரத்தில் அங்கே போயிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் சஹீஹான ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நற்செய்திகள். இப்போ இதன் மூலமாக தான் அவர் பிக்னிக் போவார். பிக்னிக் போன உடனே அங்கே பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கூடாரங்கள் இறங்குவார். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு கூடாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த துணியாலேயோ அல்லது வந்து தோளாலேயோ செய்யப்பட்டிருக்க, அது நாலு பக்கத்துலையும் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்க சிரமம்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கே ரெடியாக செஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். எப்படி, அல் ஹீமத்து துர்ரத்துன் முஜவ்வஃபா, பெரிய முத்து அதனுடைய நடுவில் குடையப்பட்டிருக்கும், அதனுடைய நடுவிலிருந்து குடையப்பட்டிருக்கும். அதனுடைய உயரம் எவ்வளோ பெருசு தினமாக இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வானத்தில் உயரத்தில் 60 மைல் உயரமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இத்தனை மைலுங்க, இந்த துன்யாவில் உள்ள மிகப்பெரிய பில்டிங், பெரிய டவர் எடுத்துக்கங்க, 125 மாடி, 125 மாடியா, எத்தனை ஒரு கிலோமீட்டர் வருமா? இப்போ சமீபத்தை துபாயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய புர்ஜுல் அரபுன்னு சொல்லி அதை ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சொர்க்கத்தில் எவ்வளோ சிம்பிளாக தயார் செஞ்சு வச்சுட்டான். இந்த மாதிரி எத்தனை கூடாரங்கள், ஒரு கூடாரத்தினுடைய அளவு எப்படி 60 மைல் உயரமாக இருக்கும். உயரத்தில் 60 மைல்னு சொன்னால் எப்போதுமே அகலம் அதை விட பெருசாக தானே இருக்கும், கீழே பேஸ் உயரத்தை விட, ஆனால் உயரம் மேலே போக போக கீழே பேஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் உயரம் நிற்கும். அப்போ உயரம் 60 மைல்னு சொன்னால் அப்புறம் அகலத்தில் எவ்வளவு பெருசாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயரம் 60 மைலாக இருக்கும், ஒவ்வொரு கார்னர்லையும், ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் அல்லாஹு தஆலா அவனுக்கென்று விசேஷமான ஊர்களை தயார் செய்து வைத்திருப்பான். பிக்னிக்கில் போய் முழுசாக என்ஜாய் பண்ணிக்க, இந்த துன்யாவில் என்ஜாய் பண்ணக்கூடாது. இந்த துன்யாவில் என்ஜாய் பண்ணோம்னா அங்கே என்ஜாய் பண்ண முடியாது. இந்த துன்யாவில் யார் ஹராமை விட்டு தங்களை பாதுகாத்து கொண்டார்களோ, அற்ப இன்பங்களை விட்டு பாதுகாத்து கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அங்கே கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, இவ்வளவு ஒவ்வொரு மூலையிலையும் அல்லாஹு தஆலா அறைகளை ஏற்பாடு செய்து அங்கே சொர்க்கத்தில் ஊர்களை தயார் செய்து வைத்திருக்கிறானே, இங்கே இருக்கிற ஊரை பற்றி அடுத்த அங்கே உள்ள ஊருக்கு செய்தி தெரியாது. எப்படி எல்லாம் பிரித்து வித்தியாசப்படுத்தி வச்சிருப்பான்னு சொன்னால், லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன் யதூஃபு அலைஹிமுல் முஃமின் ஃபலா யரா பஅதுஹும் பஅதன், ஒவ்வொரு அறையில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஹூர் பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், உருபன் அத்ராபா, அவர்கள் தங்களது கணவனை முழுமையாக நேசிப்பார்கள், போலியான நேசிப்பு கிடையாது, முழுமையாக நேசிப்பாங்க, ஒரே வயசில் இருப்பாங்க, அவர்களுடைய உள்ளத்தில் பொறாமை என்பது கிடையாது, தங்களுடைய கணவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், ஹூரும் மக்சூராத்தும் ஃபில்ஹியாம், யாரையுமே அவங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தன்மையில் அல்லாஹு தஆலா அந்த ஹூரை படைச்சு. அப்போ ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய ஹூர் இருக்கிறாங்களே, அவர்களை சந்தித்து கொண்டு அந்த மனிதர் சொல்லுவார், அடுத்தவங்களை பற்றி இவர்களுக்கு தெரியாது, இவர் அடுத்து தன்னிடத்திலிருந்து வேறு எங்கே போகிறார்னு சொல்லி அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்திருப்பான். பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும் பொழுது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பல சிறப்புகளையும் நாம் அறிந்து கொண்டே போவோம். கேர் அல்லாஹ் அக்பர். காரணம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களுடைய ஈமானையும் அவர்களுடைய அமல்களையும் நாம் அறியும் போது தான் நம்முடைய ஈமானையும் அமலையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஆர்வம் ஏற்படும். இந்த மார்க்கத்தை சஹாபாக்களை விட்டு யார் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் ஈமானிலும் அமலிலும் முன்னேற்றத்தை அடைய முடியாது.
பாருங்கள், குறிப்பாக நம்ம இந்த செய்தியை பெண்களுக்காக வேண்டி சொல்லணும். யார் எப்படி அமல் செய்கிறார்களோ, அவர்கள் எந்த தரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த தரஜாக்களை கொடுப்பான். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள். முழுமையாக தன்னையே முழுசாக அர்ப்பணம் செய்து கொண்டார்கள். தன்னை முழுமையாக அல்லாஹுடைய பாதையிலே அழித்து கொண்டார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஹதீஜா அவர்கள் வருகின்றார்கள். பாத்திரத்தில் ஒரு சாப்பாடு உணவு எடுத்துக்கொண்டு வர்றாங்க. இவங்க வீட்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களுக்கு மேலிருந்து ஜிப்ரீலை இறக்கி விடுகின்றான். ஜிப்ரீல் வந்து சொல்கின்றார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ ஹதீஜா உணவு எடுத்துக்கொண்டு வருகிறார், அவர் வந்தால் அவருக்கு நீங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் என் புறத்திலிருந்தும் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். ஃபஇதா அதத்க ஃபக்ரா அலைஹா ஸலாம மின் ரப்பிஹா வ மின்னி, உங்களுடைய மனைவி ஹதீஜாவிற்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் என் புறத்திலிருந்தும் சலாம் சொல்லுங்கள். மேலும் உபஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னா மின் கசபின் லா சஹபின் ஃபீஹா வலா நசப், சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன மாளிகைகள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று நற்செய்தியை சொல்லுங்கள். அந்த மாளிகையிலே எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, நிம்மதியாக அவர்கள் அதிலே இருப்பார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அதே போல அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றிருக்கும் பொழுது காலடி சப்தத்தை கேட்கின்றார்கள். நம்ம எல்லாரும் பிலாலை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, இது யார், யாருடைய காலடி சப்தம்னு சொல்லிட்டு. அப்போ ஜிப்ரீல் சொல்கிறாங்க, இது பிலாலுடைய காலடி சப்தம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் மிகப்பெரிய ஒரு மாளிகையை பார்க்கிறார்கள். வரஅய்து கஸ்ரன் பிஃபனாயிஹி ஜாரியத்துன், இந்த மாளிகையை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த மாளிகை யாருடையது, உமர் இப்னு கத்தாபுடையது. அடுத்து இன்னொரு பெரிய மாளிகையை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாளிகை யாருடையது, இது அபூ தல்ஹாவுடைய மனைவியருக்கு உரியது. அல்லாஹு அக்பர்.